அவங்க கூட அட்டாச் ஆகணும்னா அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம அட்டாச் ஆகணும்னு நம்ம நினைக்க கூடாது. அம்மையா விளையாடுதுங்க, சூப்பரா இருக்கு. வேர்ல்டு சாம்பியனோட சன்னு டைரக்ட் சன்னு. ஓ, இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எந்த கிணலுமே இந்தியாவிலேயே எந்த கிணலுமே கிடையாது. பீஸ்ட்டை தெரியாதவங்க யாருமே இல்லை. 6 to 7 months வர ஹீட்டை கம்பல்சரி எந்த டாகாமல் ஸ்கிப் பண்ணிடுங்க. கேஜஸில் போடுறது தயவு செய்து பீகில் அவாய்ட் பண்ணுங்க. தயவு செய்யுங்க, எந்த டாகுமே கேஜஸில் போடக்கூடாது. மேக்ஸிமம் எந்த டாகுமே போடக்கூடாது. ஆய் வாங்கினாலே நிறைய பேர் ஐயோ கடிச்சிரும், ரிலேஷன் வந்தால் கடிச்சிரும். நீங்கள் வேக்சின் ஒரு டிவாம் பண்ணிட்டு தான் நான் பப்பி சேலுக்கே கொண்டு வரேன். கொண்டு வரும் சர்டிஃபிகேட்டோட நடந்துப்பாங்க. சின்னதான் இவங்க ப்ளஸ்ஸே. இது சிறுத்தோம் பண்ணும். எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, பப்பி ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது ஏன் உடம்பு ஏற மாட்டேங்குதுன்னு எல்லாருமே கேட்குறாங்க. அது மெயின் காரணம் என்னன்னா, ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு முரளிஸ் விலாக். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவடியில் இருக்க சென்னை பீகிள்ஸ்ன்ற பெட் கேனலுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா, நம்ம சேனல் நிறைய பெட் லவர்ஸ் பார்க்குறீங்க, நிறைய பேர் வந்து என்னென்ன ப்ரீட் வந்து வாங்கணும்னு என்கிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கீங்க. ஸோ நான் அதுக்காகவே ஒரு வீடியோ போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசை. ஸோ அதனால் ஒரு கேனலுக்கு விசிட் பண்ணலான்ட்டு இந்த கேனலுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலி ஃபார் பீகிள்ஸ், பீகிள்ஸ் பப்பிலாம் நிறைய இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச், உள்ளே போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Hey guys. Hello guys. Mini. Hey Carlet. Mini. Mini. Lens na kidana. Hi. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெட்ஸ் இருக்கு பாருங்க, எல்லாமே பீகிள்ஸ் தான். ஸோ இதெல்லாமே சர்டிஃபைடு. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ குவாலிட்டியான ப்ரீட்ஸ், இது குவாலிட்டியாக இருக்குது. குவாலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. நல்லா ப்ளேஃபுல்லாக நல்லா ஜாலியாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என் கையில் ஒன்றுமே இல்லை. ஸ்கார்லெட் ஸ்கார்லெட் வந்து சரி செம்மையாக விளாடுதுங்க, சூப்பராக இருக்கு. போய் சரி 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 போ. ஆண்டி 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 இதெல்லாம் ஜாலியாக விளையாடுதே தவிர ஒன்று கூட கடிக்க ட்ரை பண்ணவே இல்லை பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பீகிள்ஸாக இருக்குது. ஸோ இதை பற்றி இந்த கெனலோட ஓனர்கிட்டே கேட்டுக்கலாம். ஸோ இந்த கெனல் பற்றி சொல்லுங்கள் ஜி. அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள், எவ்வளோ வருஷமாக இந்த கெனல் வச்சு ரன் பண்ணிட்டுருக்கீங்க? என் பேர் சதீஷ்குமார். எங்கள் அண்ணன் தான் இந்த கெனலை வச்சு மெயின்டைன் பண்ணுறாரு. எங்கள் அண்ணன் பேர் வந்து மைக்கேல் லேப்ரகாம். அவர் தான் எல்லாமே இந்த கெனலோட ஃபுல்லாக எல்லாமே அவர் தான். நாங்கள் வந்து ஜஸ்ட் ஹேண்ட்லர் ட்ரைனர். ஃபுல் ட்ரைனிங் எல்லாமே நீங்கள் தான் பண்ணுவோம். நாங்கள் தான். ஓகே, இது எல்லாமே பேசிக் ட்ரைனிங் கொடுத்துருவீங்க? ஆமாம், பேசிக் ட்ரைனிங் கொடுத்துருவோம். ஸோ உங்கள் நீங்கள் ஒன்லி பீகிள் மட்டும் தான் வச்சுருக்கீங்களா ஜி? ஒன்லி பீகிள் தான் ப்ரோ. மெயினாக பீகிள் தான் பண்ணிட்டுருக்கீங்க. ஏன்னா ஒரு ப்ரீடை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கே நம்ம ஆயுஸ் பார்த்தாது. ஸோ இதோட ஆரிஜின்லாம் எங்கே? இது நம்ம கிளைமேட்டுக்கெலாம் ஒத்து வருதுங்களா? ஆமாம், கம்பல்சரி. இது வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணது வந்து யூகேல தான். யூகேல. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இதாகி இப்போ இந்தியாவிலேயே இவ்வளோ தூரம் இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். நடந்துப்பாங்க சென்னையில் இவங்க ப்ளஸ்ஸே. இவ்வளோ பப்பீஸ் இருக்குது, எல்லாமே அடல்ட் டாக் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று கூட வந்து என்ன கடிக்க ட்ரை பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து நல்லா ப்ளேஃபுல்லாக இருந்தாங்க, விளாட்னாங்க. வீக்கில் பொறுத்தவரை ஒன்றே ஒன்று தான் ப்ரோ. ஒன்று வந்து அவங்க கூட அட்டாச்சாக ஆகணும்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க நினைப்பாங்க. ஓகே, இங்கே பாருங்க இவர் யாரு பாருங்க, புதுசாக என்ட்ரி. இவர் அவர் புதுசாலாம் என்ட்ரி இல்லை, கெனலோட ஸ்டார் பாய்னா இவர் தான். ஸ்டார் பாய் அவர் இருக்கிறதுலே இவர் தான். காஸ்ட்லி காஸ்ட்லி சைபீரியன் வந்து 3 months ஆகுது. 3 months ஆகுது சைபீரியன் இம்போர்ட். இவனை தெரிஞ்சிருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா மற்ற பீகிள்ஸோட லைன்ஸ் பற்றி சொன்னீங்கன்னா நீங்களே வாய் அடிச்சிருவீங்க. வேர்ல்டு சாம்பியன். வேர்ல்டு சாம்பியன். ஓகே, வேர்ல்டு சாம்பியனோட சன்னு டைரக்ட் சன். ஓ, இவர் வேர்ல்டு சாம்பியனோட டைரக்ட் சன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி இந்தியாவிலே இவன் ஒருத்தன் தான் இருக்கான். அப்படியா? மற்ற கண்ட்ரியில் இருக்காங்க, இந்தியாவில் இவன் ஒருத்தன் தான் இருக்கான். ஓ, ஸோ இதுக்கப்புறம் தான் இவனை வச்சு நம்ம ப்ரீட் பண்ணோம். ஆமாம் ப்ரோ. எல்லா பேரும் உங்களுக்கு தெரியுங்களா? ஓ, நான் தான் பேரே வச்சிருக்கேன். அவன் நட்டா சவன்சர் பார்த்துட்டு வச்சேன். ஸோ பீகிள் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் புதுசாக வந்து வாங்குறேன்னா என்ன மாதிரி திங்ஸ்லாம் நான் வந்து மைண்டில் வச்சுக்கணும்? ஒரிஜினல்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ, ரொம்ப சிம்பிள்.
அவங்களோட கலர் ஒன்லி டெய்லில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஒயிட் கம்பல்சரி வரணும். தென் வந்து பாடியில் ப்ரௌன் வித் பிளாக், ப்ரௌன் வித் பிளாக். ஆ, லெக்கில் பார்த்தீங்கன்னா ஒயிட், பியூர் ஒயிட் இருக்கும். ஓ, ஸோ இதெல்லாம் தென் வந்து இயர் பார்த்தீங்கன்னா வச்சுங்க நோஸை க்ளோஸ் பண்ணும். தென் வந்து அவங்க இயர்ஸ் தான், பீக்கில் பொறுத்தவரை இயர்ஸ் தான் பெஸ்ட். அவங்க வந்து இயர் அண்ட் டெய்ல், டெய்ல் வந்து இங்கே ஒயிட்டாக இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட், பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கணும். இது வந்து கொஞ்சம் அது வந்து மூக்கு வரைக்கும் வரணும். ஆமாம், காது இயர் நோஸை க்ளோஸ் பண்ணும். க்ளோஸ் ஆகுது. ஸோ இவர் பேர் என்ன? இவங்க பெயிண்ட் மினி. ஸோ இதுலேயே பீகிள்லேயே நிறைய வெரைட்டி இருக்கு. ஆமாம் ப்ரோ, 13 inches 15 inches. ஓகே, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடாஷெல்லாம் என்ன மாதிரி? நடாஷெல்லாம் 14 inches. 14 inches. ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது. ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ். இவங்களோட சைஸே இவ்வளோதானா? இதுக்கு மேலே இவங்க 13 inches. இவங்க இவ்வளோ தான் வளருவாங்க. ஓ, ஆனால் நல்ல ஒரு கம்பேனியனாக, நல்லா ஃப்ரெண்ட்லியான டாக்ல. பீக்கில் பொறுத்தவரை கடிக்க மாட்டாங்க, அன்வான்டாக குலைக்க மாட்டாங்க, வெரி டீசென்ட். ஸோ ஃபுட்டுலாம் எப்படி இதுக்கெல்லாம் ஃபுட்டு எப்படி கொடுக்குறீங்க? ஒன்றும் இல்லை ப்ரோ, நீ இப்போ எங்கள்கிட்ட பப்பி வாங்குறீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒன்லி ட்ரை ஃபுட்டு தான். 3 மந்த்துக்கு 3 மந்த்துக்கு ட்ரை ஃபுட் 4 டைம்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஹோம்மேட் ஃபுட்டு, 3 மந்த்துக்கு அப்புறம் ஹோம்மேட் ஃபுட்டு. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு போர்ஷன். ஆ, அவ்வளோதான், ரொம்பலாம் செலவு பண்ணுங்க. பீக்கில் பொறுத்தவரை வாங்கும்போது தான் காஸ்ட்லி. ஓகே, மெயின்டெனன்ஸ்னா ரொம்ப கம்மி. ஓகே, மற்ற ப்ரீடை கம்பேர் பண்ணும்போது நிறைய ப்ரீட்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா லசாப்ஸாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற இந்த ராட்டா இருந்தால் கூட சில நிறைய டிசீஸ் அட்டாக் ஆகுது. பட் பீகிள் எப்படி ஓரளவு? பீகிள் பொறுத்தவரை அவங்க பாடி அவங்க ப்ளஸ் அவ்வளோதான் வளருவாங்க, இவ்வளோதான் சாப்பிடுவாங்கன்னு இருக்கு. அதுதான் அவங்க ப்ளஸ்ஸு. ப்ளஸ் வந்து அன்வான்டாக குலைக்க மாட்டாங்க. இன்னொரு ப்ளஸ் வந்து கடிக்க மாட்டாங்க, அதுதான் மெயின். மெயினாக கடிக்க மாட்டாங்க. நாய் வாங்கினாலே நிறைய பேர் பயப்பு, ஐயோ கடிச்சிரும், ரிலேஷன் வந்தால் கடிச்சிரும், ரிலேஷன் வந்தால் நக்கும். மெயினாக பயப்படுறதே தான், ரிலேட்டிவ்ஸ்க்காக தான் பயப்படுறாங்களே. ஐயோ நாய் வளர்க்குறாங்க, அவங்க வீட்டுக்கு போகக்கூடாதுன்னே நிறைய பேர் நினைக்கிறாங்க. பீகில் பொறுத்தவரை அந்த அந்த இதில் வந்து ப்ளஸ்ஸாக இருக்காங்க, நல்லா ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க எப்போவுமே. நீங்கள் வந்தீங்க எல்லா டாகும் பார்த்தீங்க, 2 மினிட்ஸ் குறைச்சாங்களா? ஒருத்தங்க கூட குழையா? அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா பீகளை பொறுத்தவரை ப்ளேஃபுல்லாக இருக்கணும், அவங்க கூட அட்டாச் ஆகணும்னு தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. நம்ம அட்டாச் ஆகணும்னு நம்ம நினைக்கக்கூடாது, அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ நம்ம கொடுக்குற கேரால தான் அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அட்டாச் ஆகும். இதே நீங்கள் ராட்டி வீலர் கை குட்டியை வச்சுட்டு கையில் உட்கார முடியாது, முடியாது. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், முடியாது. அதுதான் நான் ரொம்ப ப்ளேஃபுல்லாக இருக்கு, என்னடா இது இத்தனை டாக் இருக்குது, ஒன்று கூட என்ன கடிக்க ட்ரை பண்ணல, வந்தவுடனே எல்லாம் ஜம்ப் பண்ணி எல்லாம் விளையாட ஆரம்பிச்சிச்சிங்க. ஸோ அதுதான் எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இவங்களை பொறுத்தவரை அதான் ப்ரோ, மேக்ஸிமம் எங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிறவங்க எல்லாமே ஃப்ளாட், ஃப்ளாட்டில் இருக்கும், ஃப்ளாட்டில் இருக்கும் வளர்க்கலாமா, ஃப்ளாட்டில் இருக்கும், ஃப்ளாட்டில் இருக்கவங்க வளர்க்குறதுக்கு தேவை டெய்லர் மேடு. ஆமாம், டெய்லர் மேட் பார்த்தீங்கன்னா பீகிள். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் என்ன ப்ரைஸில் ஜி ஸ்டார்ட் ஆகிறாங்க? 20ல ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப, 20,000 மேக்ஸிமம் 20. ஸோ 20லேருந்து எவ்வளோ வரைக்கும் போகுது? அது 1 lakh வரலையுமே எங்கள்கிட்ட இருக்குது. ஆக்சுவலி மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ்னு வந்தால் 20லேருந்து 30 வரும் வித் சர்டிஃபிகேட். வித் சர்டிஃபிகேட். ஓகே, ஸோ இப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து இப்போ வேக்சினேஷன் அதெல்லாம் பண்ணி, வேக்சின் ஒரு டிவாம் பண்ணிட்டு தான் நான் பப்பி சேலுக்கே கொண்டு வருவேன் சர்டிஃபிகேட்டோட. ஸோ உங்கள் கையில் வாங்கும்போது நீங்கள் வேக்சினேஷன் ஃபுல்லாக பண்ணிட்டு பொறுத்தவரை ப்ரைஸ்லாம் முக்கியமே இல்லை ப்ரோ. பப்பி உங்கள்கிட்ட போய் 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் அது ஒழுங்காக இருக்கா, நல்லா இருக்கா? ஸோ இவங்களோட இவங்களோட லைஃப் ஸ்பேன்லாம் எவ்வளோ ஜி? லைக் மேக்ஸிமம் 15 to 16 15 இயர்ஸ். ஆனால் நார்மல் டாக்லாம் 12 இயர்ஸ் 10 இயர்ஸ் வரது கொஞ்சம் பெருசு தான்ல, இவங்க சைஸை பொறுத்து அவங்களுக்கு வேரியேஷன் ஆகும். 15 to 16 இயர்ஸ். ஸோ இவங்க வந்து ஆரிஜின் வந்து லண்டன், யூகே. ஸோ இவங்க வந்து நம்மளோட கிளைமேட்டுக்கெலாம் செட் ஆகிறாங்களா? ரொம்பவே நல்லா செட் ஆகிறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பீகில் வந்து எல்லாருமே வளர்க்குறாங்க ப்ரோ. ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், மற்ற ப்ரீடை கம்பேர் பண்ணும்போது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வளர்க்குறாங்க. நம்மளை விட தமிழ்நாட்டை விட பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அது மாதிரி இடத்துலாம் ரொம்ப அதிகமாக வளர்க்குறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் இப்போ தான் கொஞ்சம் ரீசெண்டாக ஸ்டார்ட். ஆமாம், ரீசெண்டாக. ஸோ நீங்கள் வந்து இந்தியாவிலே நம்பர் 3rd ஆமாம் நான் கேள்விப்பட்டேன். சென்னை பொறுத்தவரை ஃபஸ்ட்டில் இருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒரிஜினலாக பண்ணிகிட்டு இருக்கோம்னு எல்லாருக்குமே தெரியும். நல்லா பண்ணும், நல்லதே பண்ணும் அவ்வளோ. கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து எடுக்கிறாங்க, கண்டிப்பாக அதுக்கு நம்ம உண்மையாக இருக்கும். இப்போ வாங்குறவங்ககிட்ட நீங்கள் சர்டிஃபிகேஷன் கொடுப்பீங்க. ஸோ இப்போ வந்து அதோட லீனேஜ்னா காட்டுன்னு சொன்னால் காட்டுவீங்கல்ல? ஃபாதர் மதம் காட்டுவோம் ஃபர்ஸ்ட். ஒன் திங், ஃபாதர் மதர் நீங்கள் லைவாக பார்க்கணும். எந்த கணக்கு இந்தியாவில் எந்த கணக்கில் போனீங்கன்னா ஃபாதர் மதர் இதுதான், இதுக்கு தான் பிறந்துச்சுன்னு அவங்களால கம்பல்சரி சொல்லவே முடியாது. நாங்கள் சொல்லுவோம் இதுதான் ஃபாதர், இதுதான் மதர், அதோட மார்க்கிங் பாருங்கள், அதோட சர்டிஃபிகேட்டை பாருங்கள், அதோட வீடியோ மீட்டிங் வீடியோ பாருங்கள் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, தென் வந்து டிவாம் பண்ணி தருவோம்.
வேக்சின் ஃபஸ்ட்டு வேக்சின் பண்ணி தருவோம், வேக்சின் கார்டோடு தருவோம். இந்த மாதிரி ஃபெசிலிட்டி எந்த கிணலுமே இந்தியாவிலே எந்த கிணலுமே கிடையாது கிடையாது. ஸோ ஒரு பப்பி வந்து அந்த டிவார்மிங்கும் ஃபஸ்ட்டு வேக்சினும் தாண்டிச்சுனாவே அதோட லைஃப் வந்து ஆமாம் ஃபஸ்ட்டு வந்தாலும் பப்பியோட டிவார்மிங் ரொம்ப முக்கியங்க. பப்பின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு டிவார்மிங் கம்பல்சரி ரொம்ப முக்கியம். மதரோட அடாப்ஷன்லேருந்து இருந்த தனியாக வாடுறதுக்கு பழகி அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி தரணும். அதுக்கு டிவார்மிங் ரொம்ப முக்கியம் உடல் சம்மந்தமாக. தென் வந்து வேக்சின், அது வாடுறதுக்கு தேவையானது வேக்சின், வேக்சினேஷன், எதிர்ப்பு சக்தி, ரேபிஸ்க்கு ஒன்று இந்த நோய் எதிர்ப்பு சக்தி. ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்க வந்து பப்பி நீங்கள் வாங்கும்போதே அது சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, லீனேஜ் பற்றி உங்களுக்கு சொல்லுவாங்க, அதாவது ஃபாதர் மதர் டீட்டெயில்ஸ் கூட ஷேர் பண்ணிடுவாங்க. லைவாக பார்க்கலாம் ப்ரோ, லைவாக பார்க்கலாம். ஸோ பப்பி ரேட் பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதோட ரேட் வந்து பப்பி ரேட் 1,00,000 வரைக்கும் போகும், அதுக்கு மேலேயும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெட் ஹோம்க்கு எடுக்கிறாங்க, ஷோ ஹோம்க்கு எடுக்கிறாங்க, ரெண்டுக்கும் வேரியேஷன் இருக்குது. பெட் ஹோம்க்கு நாங்கள் வீட்டில் தாங்க வளர்க்க போகிறோம், எங்களுக்கு ஷோலாம் பண்ணுற இண்டஸ்ட்ரி, அவங்களுக்கான ரேட் அந்த பப்பீஸ் தனியாக. நாங்கள் பெட்டு பெட்டாகலாம் எடுக்கல, நான் இந்த ஷோ பண்ணணும், நான் ஜெயிக்கணும், என் பேர் வெளில வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் பப்பி தனியாக இருக்குது. பப்பி தனியாக இருக்குது. ஓகே, வேர்ல்டு சாம்பியனே நம்ம கையில் இருக்காங்க, இந்தியாவிலே அட்டை இல்லை. சொல்லியிருந்தீங்கல்ல ஒரு வேர்ல்டு சாம்பியன் இருக்காங்க, அதை வச்சு தான் கொஞ்சம். ஆமாம், ஜென்ரேட் பண்ணி பீஸ்ட்டை தெரியாதவங்க யாருமே இல்லை. அப்படிங்களா? ஓ, ஸோ இவங்கெல்லாம் நார்மலாக ஒரு நாளைக்கு 2-3 times ஃபுட்டு? ஆமாம் ப்ரோ, 3 times கம்பல்சரி. இல்லை மேக்ஸிமம் நம்ம ஆள் இருந்தால் நம்ம கூட விளையாடணும்னு நினைப்பேன். ஆள் இல்லைனா அமைதியாக தூங்குவோம், அமைதியாக தூங்கிடுவாங்க. இதுதான் அவங்களோட வசதி. மற்ற பிரீடு மாதிரி குழச்சிட்டு சேட்டை பண்ணிட்டு அதை இதையும் கடிச்சு வச்சுட்டு அதெல்லாம் எதுவுமே நான் இது வரைக்கும் பார்க்கணும். இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒருத்தர் கூட குலைக்கல, ரொம்பவே ஒரு பிளேஃபுல்லான பப்பீஸ். கண்டிப்பாக நீங்கள் பீகிள்ஸ் மாதிரிலாம் வளர்க்கணும்னு நினச்சிங்களா? இப்போ எஸ்பெஷலி அப்பார்ட்மெண்ட்டில் வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி சவுண்டு வரக்கூடாது, அப்புறம் நாய் வந்து குலைக்கூடாது, ரிலேட்டிவ்ஸ் வந்தால் அவங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி திங்க் பண்ணுறவங்களாம் பீகிள் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். எல்லாமே அடல்ட் டாக் தான், அடல்ட் டாக் எவ்வளோ அக்ரெசிவாக இருக்கும். நீங்கள் இதே மற்ற ப்ரீட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நான் அப்படி உட்காந்து கொஞ்சம்லாம் முடியாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணலாம். இவங்க டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், ப்ரோவோட மொபைல் நம்பரும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரோ, இப்போ வந்து நான் உங்கள்கிட்ட பப்பி வாங்குகிறேன், சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டீங்க. ஸோ நான் இது எப்படி வளர்க்குறது அது சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை ப்ரோ, சிம்பிள். உங்கள்கிட்ட 45-50 days தான் உங்கள்கிட்ட பப்பி கொடுப்போம் மேக்ஸிமம். இப்போ நீங்கள் ஒரு 55 days ஒரு பப்பி எடுக்கிறீங்க எங்கள்கிட்டருந்து. எங்கள்கிட்டருந்து பப்பி எடுக்கும்போது நாங்கள் செர்லாக்க அந்த ஸ்டேஜ் மில்க்கு அதெல்லாம் தாண்டி தான் உங்கள்கிட்ட கொடுப்போம். அதை தாண்டி கொடுக்கும்போது நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு 4 times ஃபீட் பண்ணணும். எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, பப்பி ஸ்டார்டிங்கில் எடுக்கும்போது ஏன் உடம்பு ஏற மாட்டேங்குதுன்னு எல்லாருமே கேட்குறாங்க. அது மெயின் காரணம் என்னென்னா 4 times ஃபீட் பண்ணணும், கம்பல்சரி ஃபோர் டைம் ஃபீட் பண்ணணும். அப்போ தான் அவங்களுக்கு பாடி மெயின்டெனன்ஸ், அதுக்கு தேவையான எஃபிஷியன்சிலாம் நான் கரெக்டாக கிடைக்கும். ஓகே, 4 times ஃபீட் பண்ணணும். 3 months அப்புறம் 3 times, அதுக்கே சேஞ்ச் ஆக 2 times ஃபீட் பண்ணணும். அடல்ட்டில் பொறுத்தளவு 2 times தான். எல்லாருமே பண்ணுற தப்பு என்னன்னா, வாங்கிட்டு போகிறப்ப காலைல சாப்பிட்டுச்சுப்பா, ஈவினிங் சாப்பிட்டுச்சு போதும், நம்மள மாதிரி தானே அதுவும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல மாதிரி நினைக்க மாட்டாங்க. லைக் குழந்தைக்கு எத்தனை ஃபீட் பண்ணுறாங்கல்ல, அது மாதிரி நினைக்க மாட்றாங்க. எல்லாருமே நினைக்கிறது என்ன, காலைல சாப்பிட்டுச்சு நான் ஈவினிங் சாப்பிட்டுச்சு அது தூங்கிடும் விடுப்பா அப்படின்றாங்க. குக்கிங்கில் போடுவோம், 50 days கொடுத்து போடுவோம், 4 times சாப்பிடும். அது சாப்பிடுமா, அது எந்த அளவுக்கு சாப்பிடும் அந்த அளவுக்கு விளையாடும். விளையாடும் போது அதுக்கு எனர்ஜி தேவைப்படும் கண்டிப்பாக. ஏன்னா பிளேஃபுல்லாக இருக்கும், குட்டியாக சொல்ல நிறையா ஓடும் விளையாடும், ஓடும் விளையாடும், அது எனர்ஜி சீக்கிரமாக தீர்ந்துடும். சீக்கிரமாக தீரும்போது அதுக்கு அடுத்த வேலை ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 4 times 50 days பார்த்திங்கனா கம்பல்சரி 4 times ஃபீட். ஸோ இப்போ வந்து 55 days நான் வாங்குறேன். ஓகே, வாங்கினோடனே உங்களுக்கு வந்து ராயல் கேன் கொடுத்துலாமா இல்லை செர்லாக்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணணுமா? இல்லை சார், நான் மேக்ஸிமம் நாங்கள் வந்து மதர் மில்க்கு எவ்வளோ கிடைக்குதோ அந்த பப்பிக்கு நாங்கள் இன்செக்ட் பண்ணிடுவோம். ஓகே, எவ்வளோ மதருக்கு எவ்வளோ வருதோ அந்த அளவுக்கு இன்செக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் செர்லாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். செர்லாக் எதுக்காக, நீங்கள் வாங்கிட்டு போகும்போது நார்மலாக சாப்பிடணும், அதுக்காக செர்லாக் ஸ்டார்ட் பண்ணுவோம். செர்லாக் ஸ்டார்ட் பண்ணி செர்லாக் ஸ்வீட்னஸ் அதிகம் கண்டிப்பாக, அதனால அவங்க நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நார்மலாக சாப்பிட ஆரம்பிச்சு ட்ரை ஃபுட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ட்ரை ஃபுட்லேருந்து அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க, நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. செர்லாக் விட்டால் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சு, நல்லா சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நாங்கள் சேலுக்கு கொண்டு வருவோம். அதுக்குள்ளே அவங்க வேக்சின் டீம் அம்மி எல்லாமே கம்ப்ளீட் ஆகிருக்கு. வரும்போது இவங்க வந்து செர்லாக்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். மதர் மில்க் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க, செர்லாக் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, டிவாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பாங்க, ப்ளஸ் வேக்சின் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம வாங்கிட்டு போனால் நம்ம நார்மலாக ட்ரை ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆமாம் ப்ரோ. ஓகே, ஸோ எந்த ஒரு வேலையும் இருக்காது அடிஷனல். ஆமாம் ப்ரோ. ஸோ இவங்களுக்கு வந்து எத்தனை வேக்சினேஷன் விட்ருவோம்? நான் இப்போ ஜென்ரலாக ஒரு ஹாஸ்பிட்டல் போனோன்னா
ஆறு வேஷன் போட சொல்கிறாங்க. 21 டேஸ்க்கு ஒரு கேப்பில் ஆறு வேஷன் போட சொல்கிறாங்க. நிறைய ப்ரைவேட் மேக்ஸிமம் வந்து 40-45 டேஸ்லேருந்து ஃபஸ்ட் வேக்சின். ஓகே, அதுலேருந்து டாக்டர் சொல்கிறத கம்பல்சரி ஃபாலோ பண்ணியே ஆகணும். மேக்ஸிமம் அவங்க ஃபாலோ பண்ணுறதே இல்லை. மேக்ஸிமம் வாங்கிட்டு போகிறவங்க ஃபஸ்ட் வேக்சின் போட்டாச்சு, லாஸ்ட் எண்டிங்கில் வருஷம் எண்டில் ஒரு வேக்சின் போடலாம் அப்படின்னா எல்லோரும் நினைக்கிறாங்க. டாக்டர் சொல்கிறத தயவுசெய்து அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் பப்பிக்கும் நல்லது. ஃப்யூச்சரில் நீங்கள் 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் இப்போ இருக்கணும் பப்பி வாங்கிட்டு போகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கம்பல்சரி மெடிக்கல் இதை கம்பல்சரி இல்லை நீங்கள் கண்டிப்பாக பண்ணியா ஒரு 5-6 வேஷன் சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அது கம்பல்சரியாக 21 கம்பல்சரி ப்ரோ. டாக்டர் என்ன சொல்கிறது கம்பல்சரி நீங்கள் பண்ணியே ஆகணும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் சஜஸ்ட் பண்ணுவோம். ஆமாம் ப்ரோ, இயர்லி ஒன் ரேபிஸ் அதை கம்பல்சரி நம்ம போட்டே ஆகும். இவங்க ட்ரைனிங்கில் எந்த வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும்? மேக்ஸிமம் 5-6 இயர்ஸ் 6 மந்த்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் சூப்பராக இருக்கும். 5 விளையாது 50 விளையாது அளவுக்கு சிறப்பு பார்த்தா கடிக்குது, கட்டையை பார்த்தா கடிக்குது, இந்த மாதிரி வரும். ஏன்னா அது வந்து பல்லு முளைக்கிற ஸ்டேஜில் வந்து இதுக்கு கூச்சம். ஆமாம் ப்ரோ, அதுக்கு வந்து ஷூ கொடுக்கணும். போன் ஆக்சுவலி அந்த போன் கொடுத்துட்டிங்கனாலே ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிடலாம். கண்ட்ரோல் பண்ணிடலாம். பல்லு வளர்ந்தால் எந்த நாயாக இருந்தாலும் கடிக்க தான் செய்யும். ஆமாம், அந்த ஸ்டேஜில் அந்த ஸ்டேஜில் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அது ஷூ கொடுத்துட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அமைதியாகவே இருந்துடும். அதை கடிச்சிட்டு அது தாண்டா நம்ம பொருள். இதை நம்ம கஷ்டம், மற்ற இதெல்லாம் கஷ்டம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் இப்போ விற்கிறாங்க, அதெல்லாம் கொடுக்கலாமா இல்லை ஓன்லி ட்ரை ஃபுட் மட்டும் கண்டினியூ பண்ணலாமா? ட்ரை ஃபுட் கண்டினியூ பண்ணலாம் ப்ரோ. வெஜிடபிள் கொடுக்கலாம். மேக்ஸிமம் வாங்கிட்டு போகிறவங்க வெஜிடபிளே அலோவ் பண்ணுறது இல்லை. டாக்ஸ் நாய் எப்படிப்பா காய்கறி சாப்பிடும்? அதுதான் சொல்கிறேன், டாகுக்கு ப்ரோட்டீனில் எந்த அளவுக்கு எஃபிஷியன்சி கிடைக்குதோ அதை விட வெஜிடபிள்ஸில் ரெண்டு மடங்கு அதிகமாக கிடைக்குது. விட்டமின்ஸாக இருக்கட்டும், மினரல்ஸாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட்ஸ், இது மாதிரி டாகுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் எப்படி சொல்கிறது, மீட்டை விட ப்ரோட்டீன்ஸில் இதில் தான் வெஜிடபிள்ஸில் தான் அதிகமாக இருக்குது. ஓகே, நிறைய டாக்ஸ் இப்போ வெஜிடபிள்ஸ் விரும்புது. ஆமாம் ப்ரோ, முள்ளங்கி, கேரட்டு இதெல்லாமே நார்மலாக டாக்ஸ் வந்து இவங்கெல்லாம் கேரட்டில் ரொம்ப அடிக்ட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏறி கேரட் ப்ளஸ் வந்து பம்ப்கின்ல கம்பல்சரி எந்த டாக்டர்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட பப்பி வாங்கிட்டேன், கொஞ்சம் அடல்ட்ஹுட் ஸ்டேஜ் வந்துட்டாங்க. ஸோ இப்போ மேட்டிங்லாம் எப்படி உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணலாங்களா? நாங்கள் கம்பல்சரி ப்ரோ, நாங்கள் சேஃப் மேல். ஏன்னா நிறைய பேர் அந்த மேட்டிங்க்கு தான் ப்ராப்ளம். ஆமாம் ப்ரோ, ஃபீமேல் வாங்குறவங்க மேக்ஸிமம் யோசிக்கிறது அந்த ஹீட் டைமில் என்ன பண்ணுறது அப்படின்றது தான் யோசிக்கிறாங்க. அவங்கள்ட்ட நாங்கள் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், மேட்டிங் வந்து எங்கள்கிட்ட 8 மேல் கிட்ட இருக்குது. சர்டிஃபிகேட் லைன் பற்றி எங்களுக்கு தான் தெரியும், அந்த டாக் என்ன லைன்ஸ் அந்த இது பற்றி நாங்கள் பார்த்துட்டு என்ன லைன்ஸோ அந்த லைன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மேட் பண்ணி கொடுப்போம். கம்பல்சரி நான் மேட் பண்ணி கொடுப்போம். உங்கள்கிட்ட வாங்கினா நீங்களே அதுக்கு நாங்களே மேட் பண்ணி கொடுத்துருவீங்க. கம்பல்சரி 100% கேரண்டி. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்களுக்கு இவங்களோட ஹெல்த்தில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் ப்ரோ? ஏன்னா நார்மலாக டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் வந்து கரெக்டாக பண்ணலன்னா, கரெக்டான மேட்ஸ் பண்ணலன்னா அது வந்து உடம்புல பார்த்தீங்கன்னா ரேஷஸ் வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி ஒன்றும் ப்ரோ, சிம்பிள் நாங்கள் சொன்ன டேட்லேருந்து குளிப்பாட்டலனா ப்ராப்ளம். ஸோ இது 1 வீக் ஒன்ஸ் பண்ணிடணுங்களா? 15 டேஸ் ஒன்ஸ் பண்ணலாம் மேக்ஸிமம். தென் வந்து வேக்சின் ப்ரோ ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலாம், கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஓகே, அது பண்ணலனா ப்ராப்ளம். தென் ஒன்று வந்து மேட்டிங் கம்பல்சரி, ஃபீமேல் இருந்தால் மேட்டிங் கம்பல்சரி கொடுத்தே ஆகணும். கொடுத்தே ஆகணும். ஓகே, மேலே இருந்தால் 2 இயர்ஸ் ஒன்ஸ்னாச்சும் கொடுத்தே ஆகணும்.
எங்கள்கிட்ட மேல் வாங்கினீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஒரு சிங்கிள் மீட்டிங் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தருவோம் ஃப்ரீயாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரா மீட்லாம் சில பேர் கொடுக்குறாங்க ஜி, அந்த மாதிரி நம்ம கொடுக்கலாங்களா? கொடுக்கலாம் ப்ரோ, அந்த அளவுக்கு டாகுக்கு ஒர்க் அவுட் இருக்கும். ஓகே, வேலை வேலை அந்த அளவுக்கு செரிக்கிற அளவுக்கு வேலை இருக்கணும். நீங்கள் ட்ரா மீட் கொடுத்துட்டு உள்ளே அடைச்சி வச்சுட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இவங்க வந்து நேச்சுரலாகவே அக்ரஸிவ் கம்மி தான் இல்லை, ரொம்ப அக்ரஸிவ்லாம் இருக்கும். ஜீரோ ஜீரோ அக்ரஸிவ். ஸோ அதனால தான் நிறைய பேர் பீகிள் பீகிள் குழந்தைங்கலேருந்து எல்லாருமே பீகிள் வரும். எல்லாருமே பீகிள் தான், நம்மள்ட்ட அதை அட்டாச் ஆகிடும், அவங்கள்ட்ட அதை அட்டாச் ஆகிடும்னு ரொம்ப நினைப்பாங்க. என்கிட்டயே நல்லா அட்டாச் ஆகிடுச்சு, அப்புறம் ஆஃப் அன் அவர் தான் பழகிறது, நானே பழகிறேன் பாடுறா அப்படின்ற மாதிரி அவங்க ரெடி ஆகிக்கும். உண்மையிலே இது இது கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி தான் இல்லை? ஆமாம், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க நிறைய பேர் வாங்குறாங்க, ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருப்பாங்க அவங்க, அவ்வளோ ஒர்க் ப்ரெஷரில் வருவாங்க வீட்டுக்கு வந்து இந்த பீகிளை பார்த்து ஒரு காலோ இந்த பீகிளை மூஞ்சியை பார்த்தாலே போதும், வாடை சுற்றி சுற்றி வருவாங்க, நக்குவாங்க, நடா கோமம் வாடா அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஓகே, எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன், கண்டிப்பாக எனக்கே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. அக்கா இங்கே பாருங்கள் நல்லா விளையாடிட்டுருக்காரு. ஸோ ப்ரோ இப்போ வந்து நான் வந்து வாங்கணும்னு நினச்சிட்டேன்னா இப்போ நான் உங்களை எப்படி நான் அப்ரோச் பண்ணுறது, எப்படி எது மூலமாக நான் அப்ரோச் பண்ணுறேன்? உங்கள் பேஜஸ் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இருக்குது. வாட்ஸ்அப், ஓகே. வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு என்ன பப்பி வேணும் அப்படின்னு அந்த டீட்டெயில் போட்டு நேம் போட்டு உங்கள் ப்ளேஸ் போட்டிங்கன்னா போதும். இவங்க உங்களால் வர முடியல அப்படின்ற பட்சத்தில் கூட நாங்கள் டெலிவரி ஓகே அரேஞ்ச் பண்ணுவோம். இப்போது இந்தியானா, இப்போது தமிழ்நாடுனா பிரச்சனை இல்லை, சென்னைனா பிரச்சனை இல்லை, இப்போது இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து கேட்பாங்க. இப்போ பாஸ்ட்டு வீக் வந்து ஜெய்ப்பூர் டெலிவரி. ஸோ இப்போது அவ்வளோ தூரம் ஜெய்ப்பூர் வரைக்கும் போகிறாங்கன்னா இவங்க எப்படி நீங்கள் வந்து டெலிவரி பண்ணுவீங்க? இவங்க எப்படி மேக்ஸிமம் ட்ரெயின்ஸ் ட்ரெயின் கூட யாருன்னா அவங்க ஆள் வந்துடுவாங்க. ஆமாம், அவங்க ஆள் வந்துடுவாங்க, ஆள் வந்துருவாங்க. ப்ளஸ் வந்து லோக்கல்ஸ் டெலிவரி இருந்தால் நானே பண்ணுவேன். சென்னைக்குள்ளே சென்னை டெலிவரி எல்லாருக்குமே எனக்கு தெரியும், நல்லாவே தெரியும். கண்டிப்பாக தெரியாமல் நான் போய் தான் கொடுத்துருக்கேன். இப்போ கூட ரீசெண்டாக டெலிவரி பண்ணிட்டு தான் அவங்கள்ட்ட வந்து பேசிட்டு இருக்கேன். அப்படிங்களா? பெரம்பூரில் ஒரு டெலிவரி டெலிவரி முடிச்சுட்டு தான் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். ஸோ டெலிவரி வைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன் ஆர் டூ டேஸில் பண்ணிவிடுவீங்க சென்னைனா? மேக்ஸிமம் சென்னைனா நீங்கள் புக் பண்ணி பேமெண்ட் பண்ண அடுத்த ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் வந்து நாங்கள் டெலிவரி பண்ணுவோம். ஒன் ஹவர் டூ ஹவரில் வந்து. ஸோ இப்போது இவ்வளோ பப்பீஸ் வளர்க்குறீங்க, நீங்கள் வெளியிலலாம் போகும்போது எங்கன்னா வெளில போனால் உங்களால் போக முடியுதா? வீட்டுக்கலான கொஸ்டின். மேக்ஸிமம் இது வந்து எங்கள் அண்ணன் தான் பண்ணிட்டுருக்காரு. ஓகே, ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணது, ஹாபியாக ஸ்டார்ட் பண்ணது. இன்னும் நாய் வளர்க்கும்டா, எல்லாருக்கும் நம்ம பேர் தெரியும்டா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான். ஆக்சுவலி அவர் வந்து ஃபீல்டுக்கு வந்து செவன்டீன் இயர்ஸ் செவன்டீன் இயர்ஸாக அந்த ஃபீல்டில் இருக்காங்களா? செவன்டீன் இயர்ஸ். ஆனால் எங்கனா வெளில போகணும், போக முடியாது இல்லை, ரொம்ப தூரம் லாங் டிஸ்டன்ஸ்லாம் ட்ராவல் இல்லை, நான் மேக்ஸிமம் வெளில போகிறதே அவாய்ட் பண்ணிடுவேன், இவங்க இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. கண்டிப்பாக. ஸோ ப்ரோ டெலிவரி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, ஸோ சப்போஸ் நான் வந்து திண்டுக்கலோ இல்லை மதுரையோ அந்த சைடில் இருக்கேன், ஸோ என்னால் வர முடியல, நான் எனக்கு எப்படி நீங்கள் டெலிவரி பண்ணுவீங்க, எதனா ஆப்ஷன் இருக்கா? எங்கள்கிட்ட பொறுத்தவரை ஃபாதர் மார் பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் டாகே வாங்குவோம், பப்பியே வாங்க முடியாது. ஃபாதர் மார் கம்பல்சரி 100% நாங்கள் ஃபாதர் மார் காட்டுவோம். காட்டுறதுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு பப்பியும் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்போஸ் ஒரு தேனிலே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபாதர் மாதிரி பார்த்துட்டோம் பப்பியும் பார்த்துட்டோம், எனக்கு ரொம்ப பிடிச்சது கொடுவோம், நீங்கள் டெலிவரி பண்ணுங்கன்னா அடுத்த ஒரு 24 hours உங்கள் பப்பி உங்கள் கையில் இருக்கும். 24 hours நீங்களே டெலிவரி பண்ணுவோம், நாங்களே டெலிவரி பண்ணுவோம். ஸோ அதை டெலிவரி சார்ஜஸ்லாம் அப்படி ஏரியாக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஆமாம் ப்ரோ, கம்பல்சரி மாறும். ஏன்னா திருவள்ளூரில் டெலிவரி பண்ணுறதுக்கும் மதுரையில் டெலிவரி பண்ணுறதுக்கும் கம்பல்சரி. கண்டிப்பாக பப்பியை எடுத்துகிட்டு போய் நாங்களும் டெலிவரி பண்ணுறோம், அது சார்ஜஸ் இருக்குது, கம்பல்சரி சார்ஜஸ் இருக்குது. அந்த சார்ஜஸ்லாம் உங்களுக்கு இது பண்ணி நாங்கள் கூட ஒரு ஆள் வேறு ட்ராவல் பண்ணோம், டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்கு டிக்கெட் எடுத்து அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் கம்பல்சரி இந்த இது நான் உங்களுக்காக தேனியாக இருந்தாலும் ஜெய்ப்பூர் ஜம்மு காஷ்மீராக இருந்தாலும் நான் கம்பல்சரி டெலிவரி பண்ணுவேன், உங்கள் ஆள் விஷயம் டெலிவரி பண்ணி டெலிவரி பண்ணுவேன். ஸோ அதுதான் எனக்கு மெயினாக இது தான் தேவை, ஏன்னா நிறைய பேர் வந்து மதுரையிலேருந்தோ இல்லை திண்டுக்கல்லேருந்தோ எனக்கு வேணுன்றாங்க. ஆனால் எப்படி வாங்குறது? திண்டுக்கல் தான் அமிச்சிங்க நேற்று. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட வாங்குற ப்ரீடுக்கு மட்டும்தான் நீங்கள் பப்பீஸ்க்கு மட்டும்தான் மீட்டிங் கொடுப்பீங்களா இல்லை வேற இப்போ என்கிட்ட பீகிள் மேக்ஸிமம் வெளில வாங்கினா என்ன எங்கள்கிட்ட மீட்டிங் கொடுக்குறோம், கம்பல்சரி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி நாங்கள் மீட் பண்ணுவோம். செருப்பை தூரம் சரி, கம்பல்சரி நாங்கள் மீட்டிங் கொடுப்போம், 100% கேரண்டி. ஓகே, ஸோ இது மீட்டிங்கெலாம் தனி சார்ஜஸ்ங்களா? ஒன்றும் இல்லை ப்ரோ, மற்ற இடத்துல காசு தான் வாங்கணும். ஆமாம், உங்களுக்கு 20 கொடுங்க 25 கொடுங்க, அந்த இதுக்கே இஷ்யூஸ்க்கே வராது. ஹேண்ட்லிங் சார்ஜஸ் ஒன்லி, தென் வந்து ஒன்லி ஒரு பப்பி கொடுத்தா போதும். ஓகே, இப்போ ஒரு 5 பப்பி போடுதா? நல்ல ஒரு டீல் தான் இல்லை. ஆக்சுவலாக ஒரு பப்பி எங்களுக்கு கொடுத்தாங்க, மேட் பண்ணி கொடுத்தோமா ஒரு பப்பி எங்களுக்கு, அவ்வளோதான், சிம்பிள் தான் ப்ரோ, ரொம்பவும் ஆசைப்படக்கூடாது. கண்டிப்பாக ப்ரோ, இது மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சொல்கிறீங்க எல்லாமே நான் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அது டாக பொறுத்தவரை மேட்டிங்
அந்த ஹீட் டைமில் மேட் பண்ணுறது. மேலே பொறுத்தவரை மேட்டிங் கம்பல்சரி ப்ரோ, 2 இயர்ஸ் ஆனால் மேட் பண்ணுறது. இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுவோம் ஏன்னா நம்மளுக்கே கொஞ்சம் இதுவாக இருக்கும் இல்லை, அது ரொம்ப இதாக இருக்கும். கம்பல்சரி ஒரு மே எங்கள்கிட்ட வாங்குற மேலுக்கு கம்பல்சரி ஒரு மேட்டிங் கம்பல்சரி அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். எந்த கடையிலுமே இந்தியாவிலே எந்த கடையிலுமே பண்ண மாட்டாங்க, நாங்கள் பண்ணித்தரோம். நாங்களே 8 மேல்கிட்ட வச்சுருக்கோம், ஒன்றும் 5 லேக்ஸ் 10 லேக்ஸ் கிட்டே இருக்கும். 5 லேக்ஸ் 10 லேக்ஸ் அதையும் மிஞ்சி உங்களுக்கு நாங்கள் மேலோட ஹெல்த் தான் முக்கியன்ற மாதிரி உங்களுக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணித்தரோம். இந்த வந்து ஃபீமேல் அரேஞ்ச் ஃபீமேல் எங்கள்கிட்ட வாங்குறீங்கன்னா உங்களுக்கு மேட்டிங் பண்ணுவோம். இந்த ஃபெசிலிட்டி இந்தியாவிலே யாரும் பண்ண மாட்டாங்க, நாங்கள் பண்ணுறோம். ஓகே. ஸோ மற்றபடி ப்ரோ இவங்களுக்கு கேஜஸ்லாம் நீங்களே ரெடி பண்ணி தருவீங்களா, இல்லை அதுக்கு நம்ம தனியாக தான் போய் வெளில வாங்கிக்கணுங்களா? கேஜஸ் பொறுத்தவரை மேக்ஸிமம் கேஜஸில் போடுறதே அவாய்ட் பண்ணுங்க. மற்ற ப்ரீடை கம்பேர் பண்ணும்போது இது டசன் மேட்ரு ப்ரோ, எதுவுமே கிடையாது. சாப்பாடு போக போகிறீங்க, சாப்பிட்டீங்களா, நீங்கள் சமைக்க போகிறீங்களா, உங்கள் பின்னாடியே சுற்றி சுற்றி வரும். அதுக்கு டயர்ட் ஆச்சுன்னா அதை படுத்துறோம் போட, நீ என்னடா அலைஞ்சிட்டே இருக்க, நான் போய் படுக்கிறேன் அப்படின்ற போய் படுத்து அவ்வளோ நம்ம விளையாடுற நேரத்தை விளையாடுவோம். கேஜஸில் போடுறது தயவு செஞ்சு பீகில் அவாய்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க. எந்த டாகுமே கேஜஸில் போடக்கூடாது, மேக்ஸிமம் ப்ரோ எந்த டாகுமே போடக்கூடாது. 90% பேர் வாங்கிட்டு போகிறது அப்பார்ட்மெண்ட் தான் அவங்க ரொம்ப சிட்ஸுவை விரும்புறதில்ல, முடி கொட்டும். லேபை விரும்புறதில்ல, பெருசாக இருக்கும் கோல்டனை விரும்புறதில்ல, முடி கொட்டும். இதை விட்டால் பீகிள் தான் கம்பல்சரி, அவங்க பீகிள் தான் முடியும். சாப்பிட்டா அவங்களோட ப்ளஸ்ன்னு சொல்லுவோம், முடி கொட்டாது, அன்வான்டாக குலைக்காது, மெயின்டெனன்ஸ் கம்மி, ஃப்ரெண்ட்லி, மெயினாக ஃப்ரெண்ட்லி ஃப்ரெண்ட்லி. தென் ஒன்று வந்து ஃபுட்டு செலவு ரொம்ப மிச்சம், எல்லாத்துக்கும் அடாப்ட் ஆகிப்பாங்க, எல்லாத்துக்குமே அடாப்ட். சில டாக்லாம் ஒரு சில ஃபுட்டுலாம் கூட சாப்பிடவே சாப்பிடுவாங்க, ட்ரை ஃபுட்லாம். நீங்கள் தயிர் சோறு வச்சிங்கனாலும் சாப்பிடுவோம், சிக்கன் ரைஸ் வச்சிங்கனாலும் சாப்பிடுவோம், அந்த மாதிரி இது. ஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாத்துலேயுமே ப்ளஸ் தான் ப்ரோ, பீகளை பொறுத்தவரை எல்லாத்துலேயுமே ப்ளஸ் தான், எதுலேயுமே மைனஸே கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதோட பப்பி ஸ்டேஜ்லேருந்து அடல்ட்ஹுட் ஸ்டேஜ் வரைக்கும் என்னென்ன நடக்கும், என்னென்ன பண்ணணும்னு மெயினாக சொன்னார். எஸ்பெஷலி மேட்டிங் பற்றி நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. ஸோ அவர்கிட்ட மேட்டிங் அவங்ககிட்ட நீங்கள் எப்படி மீட்டிங்ஸ் கொடுக்கணுன்றதையும் அவர் கிளியராக சொன்னார். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஸ்டார்ட் ஆகுது வித் சர்டிஃபிகேஷன். ஸோ உங்களுக்கு வந்து வாங்க முடியாத பட்சத்தில் நீங்கள் அவர்கிட்ட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இவர் பேரண்ட்ஸ் டீட்டெயில் ஷேர் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த பப்பி பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அவங்களே கூட உங்களுக்கு எத்தனை டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி சார்ஜஸ் வந்து வர பர்சனுக்கும் நீங்கள் சேர்த்து தான் கொடுக்கணும், ஏன்னா அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வரதுனால இட் இன்க்ளூட்ஸ் ஆல் த டெலிவரி சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ நார்மலாக உங்களுக்கே ஒரு நம்மளுக்கே நார்மலாக தெரியும் ஒருத்தங்க வந்து டெலிவரி பண்ணாங்கன்னா எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்ன்ட்டு. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். மற்றபடி இந்தியா ஃபுல்லாக அவங்க எல்லாமே டெலிவரி பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண 24 ஹவர்ஸில் உங்களுக்கு பப்பி உங்கள் வீட்டில் இருக்கும். அது வந்து வித்தின் தமிழ்நாடுக்குள்ளே சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் நியர்பையாக இருந்தீங்கன்னா திருவள்ளூரோ இல்லை சென்னையோ சென்னையெலாம் இருந்தீங்கன்னா அன்றைக்கி டேவே உங்களுக்கு கிடச்சிரும், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மற்றபடி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பார், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். என்னென்ன ஃபுட்டு கொடுக்கணும் முதற்கொண்டு சொல்லியிருப்பார். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டாக் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பீகிள் போகலாம். ஸோ அதுதான் நான் ஃபைன் பண்ணேன். ஒரு 1/2 hour 1 hour வரைக்கும் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், ரொம்பவே ப்ளேஃபுல், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக நானும் இந்த மாதிரி ஒரு பப்பி ஃப்யூச்சரில் வாங்குவேன். ஸோ ஓகேங்களா? ஸோ ரொம்பவே தேங்க்ஸ் ப்ரோ, இவ்வளோ பொறுமையாக கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஹோப்ஃபுல்லி என் சேனல் வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க, அவங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் ப்ரோ. ஓகே ப்ரோ, கம்பல்சரி ப்ரோ. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ கைஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் பை ஃப்ரம் மை சைட். ஸோ பாய். ஸோ பாய் சொல்றா, பாய் சொல், பாய் 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 நடாஷா, பாய் மினி, மினி பாய் சொல்லு, மினி 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 பாய் சொல்லு, பாய் பாய்.